ப்ரோ டிரைவ் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு என்னென்ன பைக் எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ? இப்போ நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ், புது மாடல்ஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ரீராம், பாண்டிச்சேரி வள்ளி மோட்டார் சேர்ந்து நம்ம வந்து டிரைவ் எக்ஸ்ட்ரா கூட சேர்ந்து ரீபப்ளிஷ் வெஹிக்கிள் எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எல்லா வெஹிக்கிளுக்குமே 1 இயர் வாரண்டி உண்டு, 3 ஃப்ரீ சர்வீசஸ் உண்டு. இப்போ நம்ம கிட்ட இப்போ மாடல்ஸ், பைக் மாடல்ஸ் பார்க்கணும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல்சர் 1200 இருக்கு, NS 200. இது வந்து 1,10,000 வருது. எவ்வளோ ப்ரோ? 1,10,000 வருது. 21 மாடல். 21 மாடல். கிலோமீட்டர் எவ்வளோ தான் போயிருந்தது? இப்போ நம்ம கிட்ட கிலோமீட்டர்ஸ் வச்சு வண்டியை வந்து மதிப்பீடு பண்ண முடியாது சார். நம்ம எல்லாமே வந்து புதுப்பிக்கப்பட்ட வண்டி தான், ரீபப்ளிஷ்டு வெஹிக்கிள் தான். அதனால ஒரு 50% மேலே எது தேஞ்சிருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணி தான் நமக்கு வருமே கம்பெனிலேருந்து வரும்போது. அதனால கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடி இருக்குன்றதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. சப்போஸ் ஸ்பீடாமீட்டர் வந்து ப்ராப்ளமாக இருந்து அதை கூட மாற்றிருப்பாங்க. அதனால கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லை. நம்ம கிட்ட இது இல்லை, ரெண்டுமே கிடைக்கும் சார். இது இப்போ நீங்க பாக்குறது பாண்டிச்சேரி, நம்ம கிட்ட தமிழ்நாடும் கிடைக்கும், பாண்டிச்சேரியும் கிடைக்கும். இது அதே தான் பல்சர் 160. இது NS 160. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 97,000 வரும். 97,000 வரும். எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். நம்மள்கிட்ட தேர்ட் ஓனர் ஃபோர்த் ஓனர் வெஹிக்கிளே இருக்காது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 அப்புறம் உள்ள வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். நான் சொல்றது அதிக ரொம்ப கம்மியான இதில் இருக்கிறது வந்து 2015 தான் எடுப்பாங்க, அனுப்புவாங்க. மற்றபடி எல்லாமே வந்து 2022, 2023, 2021, 2020 இந்த ரேஞ்சில் தான் வரும் நமக்கு. டியூக்கில் வந்து 250 அடுத்தது. டியூக் 250 பார்த்தீங்கன்னா 1,70,000 வருது. 2019 மாடல். இதிலே ஒரு 125 நம்மள்கிட்ட இருக்கு. 125 வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 வரும். இது 1,70,000 வருது. 250 சிசி. இது இதிலே 125 பார்த்தீங்கன்னா 1,20,000 வரும். அது 21 மாடல். எம்டி, எம்டிலையும் ரெண்டு பைக்ஸ் இருக்கு. இது வந்து 1,20,000 வருது. இதோட அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1,30,000 வரும். அப்பாச்சி, அப்பாச்சி ஆர்டிஆர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,22,000 வரும். 23 மாடல் தான், போன வருஷத்து வண்டி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் எஸ்பி ஷைனு, ஸ்பெஷல் ஷைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 125 சிசி, 84,000 வரும். 84,000 வரும். 21 மாடல். அதே இதில் வந்து பிளாக்ல இருக்கு, 20 மாடல். இது வந்து 72 ரூபா வரும். 72,000 வரும். இப்போ பல்சர் P150, இது போன வருஷம் 23 மாடலு. இது வந்து 90,000 வரும். 90,000 வரும். இப்போ அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் டிவிஎஸ்ல 4 வால்வு, 160 சிசி. 160 சிசி, 120,000 வரும். இது 4 வால்வு, 160 சிசி. இப்போ பேஷன் எக்ஸ்ப்ரோ, பேஷன் எக்ஸ்ப்ரோ பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. 52,000 வரும். 52,000 வருது. இது வந்து ஸ்ப்ளெண்டரு, ஸ்ப்ளெண்டர்ல லேட்டஸ்ட் மாடல் தான், 22 மாடலு. உங்களுக்கு வந்து 62,000 வரும். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ல இப்போ நார்மல் மாடலு. 70,500 வரும். 2020 மாடலு. அடுத்தது அப்பாச்சி, அப்பாச்சியில் 160 இது. 1,07,000 வரும். ஆமாம், 2022 மாடலு. நாங்கள் அது முன்னாடி சொன்னல எம்டிலே அடுத்த வருஷம்னு சொன்னல அந்த வெஹிக்கிள் தான் இது. இப்போ இதோட வெஹிக்கிள் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25 வரும். இது ஹிமாலயன். ஹிமாலயன் வந்து இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2020. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 177,000 வரும். ஓகே, பார்க்கலாம் சார். சொல்லுங்க. வெஸ்பா, வெஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மாடல் தான் வெஸ்பா இருக்கு, 2017 மாடல். 67,500 வரும். இப்போ அடுத்தது ஜெஸ்ட்டு. இந்த ஜெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து ரைட் பண்ணவே ஓட்டவே இல்லை அப்படியே நிற்கிது வண்டி. 75,500. அடுத்தது ஃபேசினோ, யமஹா ஃபேசினோ. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 61,000 வரும். 2020 மாடல் இது. ஓகே ப்ரோ, சரி, இன்னைக்கு என்னென்னலாம் வண்டி வந்துருக்குன்றதை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது பேஷன் ப்ரோ இங்கே இருக்கு. இது இருக்கிறதுல ரொம்ப லோ பட்ஜெட்டான வெஹிக்கிள்னா இந்த வெஹிக்கிள் தான். நம்ம கிட்ட எவ்வளோலேருந்து வண்டி பொதுவாக ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா கேட்குறவங்க அதுதான். ஒரு 50,000 to 55,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேரு.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 தான் வருது. ₹27,000 தான் வருது. ஏன்னா 2012 மாடல், இதுக்கு வாரண்டி வராது உங்களுக்கு. இந்த மாடலுக்கு வாரண்டி வராது. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம், இப்போ அவைலபிளில் இருக்கு. லோன் பண்ண முடியுமா? பண்ணலாம். நீங்கள் ஒரு 10,000 கட்டிட்டு பண்ணலாம். ஆனால் 10,000 கம்மியாக கட்ட முடியாது. 10,000 பே பண்ணிட்டு நீங்கள் லோன் போட்டுக்கலாம். ஒரு 1 இயர் போட்டு தான் 10 வருஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்ல? ஆமாம். இப்போ நம்ம எல்லாம் இப்போ எல்லாமே வந்துருச்சு சார். இப்போ எல்லாமே எப்படின்னா உடனே வெஹிக்கிளை மாற்றுறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டுறாங்க பசங்க, உடனே அடுத்த வண்டிக்கு அப்கிரேட் ஆகுறாங்க. அதை வந்து அவங்க புது வண்டியாக எடுக்காமல் இங்கே நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு நம்மள்ட்டேருந்தே வேறு வெஹிக்கிள் மாடல் எடுத்துக்கலாம், லேட்டஸ்ட் மாடல் எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு வேறு வெஹிக்கிள் பிடிக்குது, வேறு இது பிடிக்குதுன்னா பிராண்ட் பிடிக்குதுன்னா அதை பிராண்டில் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக நம்மள்ட்ட இந்த பிராண்டு இந்த வெஹிக்கிள் வேணும்னு கேட்டாலும் நம்ம வர வச்சு கொடுப்போம். நீங்கள் வந்து முன்பணம் எதுவும் சொல்லணும் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட நேமும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனக்கு அந்த மாடல் வேணும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு 15 டேஸ்க்குள்ளே அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம அவைலபிள் பண்ணி கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த பேஷன் ப்ரோ தோறது இங்கே ஒரு பேஷன் இருக்கு. ஆமாம், இந்த பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் தான், 52,500 வரும். ஓகே, சீட்டு கவர் டயர் எல்லாமே இதுக்குள்ள வாரண்டி உள்ள தான் வருது. 2015 அப்புறம் உள்ள வண்டி எல்லாமே வந்து வாரண்டி கிளைம் உண்டு உங்களுக்கு. இங்கே இருந்து ஒரு இடமே ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணுறது. ஆமாம், இது ஒர்க் ஷாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஓசி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்ற பிராண்டோட டீலராக இருக்கோம். நம்ம சர்வீஸ் டீலராக இருக்கோம். இப்போ சொல்கிறேன் சார், இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பழைய வெஹிக்கிளுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கலாம். பக்காவான ஜெனியூனான பார்ட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ, இப்போ ஹெல்மெட் வேணுனா ஹெல்மெட்டு, பேட்டரி சேஞ்ச் பண்ணால் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே எங்கள் விஓசியில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் உங்கள் பழைய வண்டிக்கு கூட இங்கே வந்து வாரண்டி போட்டுக்கலாம், பே பண்ணி நீங்கள் வாரண்டி போட்டுக்கலாம். அது வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. நமக்கு பழைய வண்டியாக இருந்தாலும் நம்ம வாரண்டி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. இப்போ சர்வீஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ 110cc பண்ணுறீங்கன்னா ஒரு 900 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இதே வந்து ஒரு 150cc அந்த ரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1,000 ரூபீஸ் வரும். ஒரு 220 மேலே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1,300 ரூபா வரைக்கும் வரும் சார். ஓகே, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே லேபர் சார்ஜஸ் வந்து இதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, பார்ட்ஸ் தனியாக வரும். ம், ஆமாம். ஓகே, இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது ஆயில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணி மற்ற சின்ன சின்ன பார்ட்ஸ் ஏதாவது அது மாற்றி தான் நீங்கள் மற்றபடி மேஜராக இப்போ வந்து செயின்ஸ் பிராக்கெட் மாற்றுறீங்க, இல்லை பிரேக் ஷூ மாற்றுறீங்க, இல்லை வேறு ஏதாவது பார்ட் உடஞ்சிருக்குன்னு மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் வரும். இது நான் சொல்கிற சார்ஜஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு. ஓகே, இந்த ஜென்ரலாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ ஒவ்வொரு வண்டியை பார்த்துடலாமா? பார்த்துலாம். டிவிஎஸ்ல ஜூபிட்டர், இதுவும் வந்து 2023 டிசம்பர் மாதம் தான், 76,000 வரும். ஓகே, இந்த வண்டி வந்து ப்ளஷர் மாடல் 2022. ஓகே, இதுவும் நம்மகிட்ட லோ பட்ஜெட்னு செய்து இது சாரி இதில் இல்லை இது இல்லை இது வந்து 77,200 வரும். 77,200 வரும். ஹீரோ ப்ளஷர் 2022 ஒரு ஓனர் கண்டிஷனா? ஒரு ஓனர், சிங்கிள் ஓனர். ஓகே, அடுத்தது ஒரு ஓனர் கண்டிஷன் போல என்ன வண்டி இருக்கு? இது வந்து டெஸ்டினி, ஹீரோ டெஸ்டினி 2021 மாடல், 55,500 வரும். ஓகே, 1 இயர் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸ். ஆமா, ஃப்ரீ சர்வீஸ் 3, 1 இயர் வாரண்டி. அடுத்தது ஹோண்டா ஆக்டிவால மொத்தம் 3 கலர்ஸ் பக்கத்துல இருக்குங்க. இந்த எல்லோ வந்து இன்னைக்கு தான் வந்து பிரைஸ் அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹோண்டா கிரே கலர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேட் கிரே இது. ஓகே, இது வந்து 2022 மாடலு, 68,900 வரும். ஓகே, இது இப்போ இது வந்து ஹோண்டாலே ஸ்பெஷல் எடிஷன் போட்டாங்க இந்த கலரில். ஓகே, 2019 நான் சொன்னேன் இல்லையா, 2019 மாடலு BS4 மாடலு, 70,500 ரூபா. ஓகே, ப்ரைஸ் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா பக்காவாக ரெடி பண்ண வண்டி, ரீபப்ளிஷ் பண்ண வண்டி. நீங்கள் எடுத்து ஓட்டினீங்கன்னா புதுசாக ஆக்டிவா ஷோரூம்லேருந்து எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷனோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருக்காது. இதுக்கும் 1 இயர் வாரண்டி வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. நான் இதை தான் சொன்னேன், 2019 மாடல் BS4. ஓகே, வாங்க. ஸோ NS, இப்போ NS வந்து 160 மாடல் சார். இது NS 160 2022 மாடலு, இதுவும் சிங்கிள் ஓனர் தான், 74,000 ரூபா வரும். 74,000. இது வந்து இது சார், இது வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு, இன்னும் ப்ரைஸ் வரல. எஃபிசிட் இது கொஞ்சம் மாடல் எதுவுமே தெரியாது, டீட்டெயில் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி நான் அப்டேட் பண்றேன். ஆமா, பின்னாடி இருக்கிறது எல்லாமே அந்த எக்ஸ்எல் இருந்து பாத்தீங்கன்னா சேல் தான். அது வந்து 44,000 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து
44,000 ரூபாய் வரும். அடுத்து இதுவும் ப்ளூ தான், இது 50,000 ரூபாய் வரும். இது என்டார்க்கு. என்டார்க்கு இப்போ நிறைய பசங்க கேட்குறாங்க என்டார்க் இருக்கா இருக்கான்ட்டு. எனக்கு ஒரு 6 ஃபீட் இருக்காங்க, இல்லை 6 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் இருக்காங்க, அவங்க ஸ்கூட்டர் வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூட்டர்லையுமே அவங்களுக்கு முட்டி இடிக்கும். என்டார்க்கில் மட்டும்தான் இடிக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க இதில். நீங்க ஏன்னா இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனார் வேணும்னு கேட்டு, எல்லா வண்டியிலயுமே உட்காந்தாரு, ஆக்டிவாலேருந்து ப்ரெஷர்லேருந்து ஆக்சஸ்லேருந்து எல்லா வெஹிக்கிள்லையும் உட்காந்து பார்த்தா திருப்பும் போது ஹேண்டில் வேற அவர் முட்டியில் இடிக்குது. ஆனா என்டார்க்ல உட்காந்து இடிக்கல, உடனே எடுத்துட்டு போயிட்டார் அந்த வண்டியை. இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 86,000 வரும் சார், 2022 மாடல். வெளியில தான் வரும்.